வணக்கம். என் பேர் முத்துகிருஷ்ணன். பசுமை விவசாயம் சேனலில் பார்த்துருவங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் என்னுடைய கம்பெனி பெயர் டாஃபங் ஆக்ரோ. இந்த டாஃபங் ஆக்ரோ ஆனது குபோட்டாவுடைய விற்பனை ஆதாரம் பெற்ற விற்பனை நிலையம். இது திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னைக்கு வந்து இங்கிருந்து டிராக்டர்ஸ், நடவு நடும் இயந்திரம், அறுவடை இயந்திரம், பவர் டில்லர், ரோட்டோவேட்டர் முதலிய எல்லா விதமான விவசாய கருவிகளை வந்து நாங்கள் இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, குபோட்டான்றது ஜாப்பனீஸ் பிராண்ட் டிராக்டர். இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து திருவள்ளூரில் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 வருஷத்து கம்பெனி. இது 1890 இருந்து விவசாய கருவிகளை வந்து உலகத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா முதலான விஷயம் வந்து 5 வருஷம் 5500 மணி நேரம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 21 HP, 24 HP, 35 HP, 45 HP, 55 HP முதலியான டிராக்டர்கள் 2-வீல் மற்றும் 4-வீல் டிரைவில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நடுவுநடம் இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் ஆப்ரேட்டட் நடுவுநடம் இயந்திரம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குபோட்டா மூலமாக கொடுத்துட்ருக்கோம். நடந்துகிட்டே நடுவு செய்கிற இயந்திரங்களும் கொடுத்துட்ருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா 4 ரோ 6 ரோ நடுவுநடுற இயந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த எல்லா விதமான இயந்திரங்களுக்குமே அரசுடைய மானியமும் இருக்குது. இப்போது உங்களுக்கு வந்து குபோட்டாவுடைய 55 HP டிராக்டர் உடைய சிறப்பு அம்சங்களை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது குபோட்டா 4-வீல் டிரைவ் 55 HP டிராக்டருடைய சிறப்பு அம்சங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கே கிடையாது. 00 நடுவில் இருந்த ஜஸ்ட் ஒன்லி பேஸ்டிங் தான் இருக்கும். மற்றபடி அன்இவன் சர்வீசஸ் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு பிளேடு மேலே இன்னொரு பிளேடு வச்சா எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்குமோ அது மாதிரியான ஃபினிஷிங் வந்து மிஷினரியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பீமும் இந்த 4-வீல் டிரைவ் அம்சமே பார்த்திங்கன்னா 5 வருடம் 5500 மணி நேரம் உத்தரவாதத்தோடு வந்துட்டுருக்கு. இதில் எங்கேயுமே வந்து வாட்டர் என்ட்ரிக்கான விஷயங்களே இதில் கிடையவே கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேனட்டு. இந்த பேனட் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பிக்கில் ஹைட்ராலிக் டெலஸ்கோப்பிக் சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஒயரிங் கிட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்டுக்காக தனித்தனி ஃபியூசஸ் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் மோட்டருக்கு தனி ஃபியூஸு, பேட்டரிக்கான தனி ஃபியூஸு. இங்கிருந்து மிக அருகாமையில் பார்த்திங்கன்னா மற்ற எலக்ட்ரிக்கல் கிட்டுக்கான சாதனங்கள், ஹெட்லைட்டு, டெயில் லேம்ப்பு, டேஷ்போர்டு லைட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வருட உத்தரவாதத்தோடு வருது. எலக்ட்ரிக்கல் கிட் எல்லாமே, இன்ஜினு, கியர் பாக்ஸு, ஹைட்ராலிக்கு, இது இந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா 5 வருடம் 5500 நேரம் கம்ப்ளீட் வாரண்டியில் வருதுங்க. இதில் வந்து மற்ற வண்டியில் இல்லாத ஃபியூச்சர்ஸ் இதில் என்னென்னா சுத்தமாக வைப்ரேஷனே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா பேலன்சிங் ஷாஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த டிராக்டர்ஸில் வந்து 21 HP டிராக்டர்லேருந்தே இருக்குது. இந்த பேலன்சிங் ஷாஃப்ட் இருக்கிறதுனால வண்டியில் சுத்தமாக வைப்ரேஷனே இருக்கவே இருக்காதுங்க. விவசாயம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கலாம். எந்த விதமான ஹீட் கம்ப்ளைண்ட்ஸோ மற்ற விதமான விஷயங்கள்லாம் அதில் இருக்காதுங்க. அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வண்டியுடைய இட வசதிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமனான ஆள் தான். பட் நான் வந்து இந்த வண்டியில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இட வசதி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கால்களுக்கோ இல்லை உங்களுக்கு உடலுக்கோ ஸ்டேரிங்கு பக்கத்துலேயோ அது மாதிரிலாம் இருக்காது. நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கும். இன்னொன்று சஸ்பெண்டட் கிளச்சு, சஸ்பெண்டட் பிரேக்கிங் சிஸ்டம் ரெண்டுமே இதில் இருக்குது. இதில் இருக்க டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா எல்இடி பேனல் டேஷ்போர்ட். பகலிலுமே உங்களுக்கு வந்து மிக தெளிவாக வந்து எல்லா விஷயங்களுமே அதில் உங்களுக்கு தெரியுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கேருங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக விழுதுன்னா ஒரே விரலில் நீங்கள் கியர் போடலாம். அந்தளவுக்கு மிகவும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓட்டும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கியர் விடுறதே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கஷ்டப்பட்டு போட வேண்டிய விஷயங்கள் இருக்காது. இது இதோட சிறப்பு அம்சங்க. இது டியூவல் கிளச் டிராக்டர். இதில் கிளச் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கிளச் இருக்குங்க. பின்னாடி இருக்கிற உழுகரணைகளை வந்து நீங்கள் டியூவல் கிளச் மூலம் ஆப்ரேட் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாங்க. உங்களுக்கு போதுமான இடவசதி இருக்கனால ஓட்டும்போது சளைக்கவே சளைக்காதுங்க. இன்னொன்று முக்கியமான சிறப்பம்சம்னா இந்த டிராக்டரில் மெயின் சீலோ, நெக்ரோப்போ இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கான பிரச்சனைகள் வந்து வரது வாய்ப்பே இல்லைங்க. இதில் பொருத்தப்பட்டிருக்க எல்லா சீலுமே பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து உயரிய தொழில்நுட்பத்தில் உருவான NOK சீலுங்க. இந்த சீலு இதெல்லாம் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
மற்ற பிராண்டு மற்ற மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட கம்மியான ரேட்டு. பட் இந்த குவாலிட்டி கூட நீங்கள் மற்ற பிராண்டு கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து மிகவும் உயரிய தொழில்நுட்பத்தோடு பண்ண விஷயங்க. என்ஓகேன்ற சீல் தான் இதில் மொத்தமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரண்ட் வீலுடைய கட்டிங் ரேடியஸ். இது வந்து ஃபுல் கட்டிங்க. ஃபோர் வீல் டிரைவில் இந்தளவு கட்டிங் இருக்க டிராக்டர் எந்த டிராக்டருமே கிடையாதுங்க. கட்டிங் வந்து ஃபுல் கட்டிங்க, ஃபுல் கட்டிங்க. லெஃப்ட் ரைட் வந்து ஃபுல் கட்டிங்குங்க. சென்ட்ரலைஸ்டு ஸ்டேரிங், ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்க. கட்டிங் வந்து முழுசாக முழுமையாக இருக்கும். இன்னொன்றுங்க, இதை வந்துட்டு பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் கட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய ஆக்சல் டிராக்ஷன். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா குறைந்த இடத்துல திரும்புங்க. குறைந்த இடத்துலேயே திரும்பக்கூடிய வசதி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டிராக்டர் ஆக்சிலரேஷன் இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க. ஆக்சிலரேஷன் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. லோடு கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அம்மங்கிறது, கியர் பாக்ஸு, அது மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு வரவே வராதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உலகத்திலே அதிக தொழில்நுட்பத்தை கொண்ட குப்போட்டாவுடைய 55 horsepower இன்ஜினுங்க. நிறைய ஸ்பேஸ்லாம், ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், ரொம்ப இடவசதி. இந்த இன்ஜினுக்குமே பார்த்தீங்கன்னா 5 வருடம் 5500 mph வாரண்டியோடு வருதுங்க. இது வந்து மிகவும் எரிபொருள் சிக்கனமான டிராக்டருங்க. இது வந்து 4 cylinder கொண்ட டிராக்டருங்க. இப்போது ஒரு 100 கிலோ தூக்குறவங்கிட்ட ஒரு 50 கிலோ கொடுக்குறதுக்கும், ஒரு 50 கிலோ தூக்குறவங்கிட்ட 50 கிலோ கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதே மாதிரி தான் வேலை திறனுங்க. 55 horsepower டிராக்டர் தான், ஆனால் இது இதோடைய வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 70 horsepower டிராக்டருக்கு நிகராக வேலை செய்யுங்க. அதே சமயத்தில் சாப்பிட்ற தீனி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஆனது மிகவும் கம்மியாக இருக்குங்க. அதாவது ஒரு 45 horsepower டிராக்டருடைய டீசல் தான் கன்சியூம் பண்ணுங்கள். இதனுடைய செயல்திறன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 leg கலப்பை பொறுத்தலாம், 17 leg கலப்பையும் பொறுத்து நீங்கள் ஓழ ஓட்டலாங்க. 20 நிமிஷத்துக்கு 1 அடி ஆழத்துக்கு கரெக்டாக 1 ஏக்கர் 1 சால் ஓட்டலாங்க. இதில் அப்படி என்னும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 3 acres கனக்கச்சிதமாக வந்து வேலை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரும்பு ட்ரெய்லரை வலிக்கிறதும் சரி, இல்லை ரொம்ப வந்து கடினமான நிலப்பரங்களை உழுறதுனாலும் சரி, இல்லை வந்து சேடை வயலில் வந்து சேர் போட்டுதாலும் சரி, இது மாதிரியான எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காருக்கு நிகரான விஷயம் இருக்கும், ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் 0ங்க. இதனுடைய சர்வீஸ் டைம் பீரியட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா முதல் சர்வீஸ் 50 மணி நேரங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 300 மணி நேரத்துக்கு தாங்க சர்வீஸுங்க. சரி, சர்வீஸ் எப்படி கொடுப்பாங்க, ஷோரூமுக்கு டிராக்டர் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, டோர் டெலிவரி தாங்க சர்வீஸு. உங்களுடைய கிராமம் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எங்கே இருந்தாலும் சரி, குப்போட்டா டிராக்டர் எங்கே இருக்குதான் நாங்கள் கேட்போமே தவிர எங்கே எடுத்துகிட்டு வரணும் நாங்கள் சொல்ல மாட்டோங்க. சர்வீஸ் வந்து டோர் டெலிவரி தாங்க. இன்னொன்று, இதனுடைய சர்வீஸ் டைமு, சர்வீஸ் இன்டர்வல் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததான் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம்னா, ஒரு சர்வீஸ் வந்து ஒரு வண்டிக்கு செய்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் 2600 ரூபா தான் ஆகுங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு இதெல்லாமே மாற்றி உட்பட தாங்க நான் சொல்லிட்டுருக்கேன். 2600 ரூபான்றது தான் இதனுடைய ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணக்கூடிய லேபருங்க. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 free services வருதுங்க. வாரண்டி பீரியட் மட்டும் 5 வருஷம் 5600 மணி நேரம் வருதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிடிஓ, அதாவது பவர் டேக் ஆஃப் அப்படின்றது இது பிடிஓங்க. இந்த பிடிஓவுடைய சீல்ஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் தரமான சீலுங்க. இதில் வாட்டர் என்ட்ரி அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கவே இருக்காதுங்க. இது மெட்டாலிக் சீலுங்க, குபோட்டாவுடைய பிரத்யேக தயாரிப்புங்க. இதில் எந்த விதமான தண்ணியோ தண்ணி அது நிகரான விஷயங்கள்லாம் உள்ள என்ட்ராகிறது இதில் வந்து ரொம்ப இதில் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டுங்க, பிடிஓ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விதமான பிடிஓ இருக்குங்க. ஒன்று 540 PTO, மற்றொன்று வந்து 750 PTOங்க. அதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் மாட்டும் பொழுதே நீங்கள் பிடிஓவை செலக்ட் பண்ணிடலாங்க. நீங்கள் செலக்ட் 540 750 நீங்கள் இந்த லிவரை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் அந்த டியூவல் கிளச் லிவரை வச்சு நீங்கள் அந்த இயந்திரத்தை நிறுத்துறது இயக்கிறது மட்டும் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ மாட்டும் போதே ஒரு விவசாயி டிசைட் பண்ணிக்கலாம், அவன் என்ன இயந்திரத்தை யூஸ் பண்ண போகிறான், என்ன ஆர்பிஎத்தில் யூஸ் பண்ண போகிறான் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாங்க. ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் வந்து அங்கே இருக்க டியூவல் கிளச் லிவரோடு நீங்கள் பண்ணிக்கலாங்க. இன்னொன்று, பின்னாடி வர ட்ரெய்லருக்கான டிப்பர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் டைப்புங்க. இந்த டியூவல் டைப் டிப்பர் ஹவுஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவர்சிபிள் ப்ளவ், இல்லை ட்ரெய்லர் ட்ரிப்பிங்கு, இல்லை வந்து பேக்கோ, அது மாதிரியான உபகரணங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் ப்ளக்இன் ப்ளே தாங்க. ப்ளக்இன் ப்ளேன்ற சிஸ்டத்தில் தான் நீங்கள் பண்ணிக்கிறதுங்க. யூஸ் பண்ணிவிட்டு வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் இந்த தரமான ரப்பர் இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க, டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுங்க. இன்னொன்று, இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி, ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2500 kg வரையும் தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. தரமான மட்காடுங்க, நல்ல ஸ்பேஷியஸான சர்ஃபேஸுங்க,
இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மண்ணோ சிக்கலோ எடுக்கிறதுக்கோ அதுமான விஷயங்கள்லாம் இதில் ஒன்றும் இருக்காதுங்க. அப்புறம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க, ஃபெண்டருடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இப்போ உங்கள் முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வண்டி வந்து குபோட்டா MU5501 ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர். இப்போ டிராக்டர் வந்து 1000 RPM வந்து இயங்கிட்டுருக்கு, 1000 RPM இயங்கிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல் வந்து மேலே வச்சுருக்கிறேன், இந்த பேனட்டில் வச்சுருக்கேன். சுத்தமாக வைப்ரேஷனே கிடையவே கிடையாது. ஸோ ஒரு வண்டியில் வைப்ரேஷன் இல்லை அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா அதில் வந்து இருக்கிற மெயின் சீலோ மற்ற உபகரணங்களோ மற்ற பார்ட்ஸோ வந்து உடையிறதுக்கோ இல்லை வைப்ரேஷனால் வர லீக்கேஜஸோ அதெல்லாம் இல்லை சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ நான் ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இருக்கு எவ்வளோ ஏக்கத்துலையுமே சுத்தமாக வைப்ரேஷன் நிலவே இல்லை. ஒரு பொருளில் வைப்ரேஷன் இல்லைன்னா அதில் வந்து லீக்கேஜஸ், ஆயில் லீக்கேஜ், ஹோஸ் லீக்கேஜ் இது மாதிரியான விஷயங்கள் வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 2000 RPM இந்த டிராக்டர் இயங்கிட்டு இருக்குங்க. ஒரு டிராக்டர் நிலுவையில் என்ன வைப்ரேஷன் இல்லாமல் எப்படி அமைதியாக அந்த தண்ணீர் இருக்கிறதோ அதே மாதிரி தான் வந்து 2200 RPM வந்து இருக்குது. வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடலுக்கு அசதி இல்லை, அடுத்தது வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா தேய்மான பொருட்கள் வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். இந்த வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து மெயினான காரணம் என்னென்னா டிராக்டர் இன்ஜினில் பார்த்திங்கன்னா பேலன்சிங் ஷாஃப்ட்ன்ற விஷயம் வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த பேலன்சிங் ஷாஃப்ட் என்ன பண்ணால் இன்ஜினுடைய வைப்ரேஷன் மொத்தத்தை எடுத்துக்கும். அதனால் ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா களைப்பும் தெரியாது, இரிட்டேஷன் இருக்காது, ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா உழவு பணின்றது 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி கார் ட்ராவல் மாதிரி கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் இதை ஏக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதோடய பிரச்சனைகள்லாம் தெரியும். பட் இதை ஓட்டும்போது பார்த்திங்கன்னா சொகுசான கம்ஃபர்ட், ஒரு கார் ஓட்டுற ஃபீலிங் தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம், 55 HP ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் அப்படின்றபோது பின்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற இம்ப்ளிமெண்ட் வந்து மிக கடுமையான சாயலில் வந்து வலிக்கிறப்போ ஒன்று பொருள் உழவு வந்து நடக்கணும், இல்லைன்னா ஒரு பொருள் வந்து உடையணும். இது ரெண்டு தான் நடக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸில் மீதி டிராக்டர்ஸில் வந்து இந்த சப்போர்ட்ன்றது கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்க, இதுன்றது கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொருளை வலிக்க முடியலன்னு போது பார்த்திங்கன்னா மற்ற டிராக்டரில் இந்த ஜாயிண்ட்டுன்னு இருக்கும், இன்ஜினுக்கும் இங்கே இருக்கிற கிளச் பிளேட் முன்னாடி இருக்கிற இந்த கியர் பாக்ஸுக்கான ஜாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இதில் அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதுக்காக தான் இது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான நிலத்தில் மிக கடுமையான உபகரணங்களை கொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இந்த மிஷினுடைய சர்வீஸ், இந்த டிராக்டருடைய சர்வீஸ், இந்த டிராக்டர்ன்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 மணி நேரத்தில் ஃபஸ்ட் இனிஷியல் சர்வீஸ் மட்டும் 50 மணி நேரங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 300 மணி நேரத்தில் தான் மட்டும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் நடக்குங்க. 1200 மணி நேரத்தில் கியர் ஆயில் சர்வீஸுங்க. ஒரு இன்ஜின் ஆயிலுடைய சர்வீஸ்க்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 2600 ரூபாங்க. ஒரு முழு இன்ஜின் ஆயில் சர்வீஸுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா 2600 ரூபாங்க. நீங்கள் இந்த குபோட்டா டிராக்டர் வாங்குறதுக்கு நீங்கள் பேங்க் மூலமாகவும் நாங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களை வாங்குறதுக்கு. இதில் வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து இந்த டிராக்டரை வாங்குறதுக்கான லோன் அமௌண்ட்டை கடன் உதவி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் இந்த வண்டிக்கு மானியமும் இருக்குது, அந்த மானியத்தை வந்து நாங்களே இங்கே அப்ளை பண்ணியும் கொடுக்குறோம். ஆன்லைனில் வந்து கஸ்டமருக்கு வந்து நாங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்களே அப்ளை பண்ணி கொடுக்குறோம். மானியம் வந்து அவங்களுக்கு அலாட் ஆகும்போது அவங்க வந்துட்டு அரசு மானியம் மூலமாக வந்து இதே விஷயத்தை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ மானியத்துக்கு நாங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிட்டா அடங்கல், பட்டா காப்பி, பேங்க் பாஸ்புக்கு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுற விஷயங்கள் மொத்தமே வந்து நாங்கள் இலவசமாக இங்கே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கான மானியம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான, அதாவது 21 HP, 24 HP, 35 HP, 45 HP டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர்,
குபோட்டா நடுவு நடம் இயந்திரம், அறுவடை இயந்திரம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மானியம், அரசு மானியம் இருக்குங்க. அரசு மானியத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த உதவி இருந்தாலுமே நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களுடைய கம்பெனின்றது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருக்குங்க. பட் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து எங்களை அணுக வேண்டிய முகவரி டாஃபங் ஆக்ரோ, நம்பர் 179, ரெடில்ஸ் ரோட், கிருஷ்ணாபுரங்க. நீங்கள் பொன்னேரியில் வந்து கிருஷ்ணாபுரத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் தான் எங்களோட ஷோரூம் இருக்குங்க. இந்த லேண்ட்மார்க் ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் கூகுள் மேப்லேயுமே வந்து எங்களுடைய டாஃபங் ஆக்ரோ அப்படின்ற பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே எங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்லேயே வந்துடுங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஷோரூம் வந்துடலாங்க. நீங்கள் என்ன கால் பண்ணணும், இதை பற்றி மேலே விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் 9790949369. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, 9790949369. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பருங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அழைக்கலாம். உங்களுக்கான விவரங்கள் தரத்துக்கு நானும் என்னை சார்ந்திருக்க ஸ்டாஃப்ஸும் தயார் நிலையில் எப்போவுமே இருப்பேங்க. நன்றி, வணக்கம். என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா? மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பெல் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.